அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க, அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நான் உங்கள் வரலட்சுமி. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் சொல்ல போறேன். அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்க்கும் போதும் சரி, அப்புறம் நிறைய பேர் வந்து என்ன ரமேஷ் தாடினா வளர்க்குறீங்க அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. சில பேர் போன் பண்ணி சீக்கிரமா சொல்லுமா அப்படின்றாங்க. அது டிஸ்பேச் ஆயிடுச்சு மேடம், சொல்ல ப்ராசஸிங் போயிட்டே இருக்கு. இவ்வளோ நாள் சொல்லாததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி 5 மாதம் ஃபுல்லாக முடியிட்டோம், அப்புறமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருந்தோம். அதாவது வந்து ஆக்சுவலி வந்து டாக்டர்ஸுமே வந்து நம்ம போனப்போ வந்து யாருக்கிட்டையே கன்ஃபார்ம் பண்ணாதீங்க, ஒன்ஸ் எல்லா ஸ்கேனும் முடிட்டோம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கவங்க கூட சொல்லுங்க அப்படின்னாங்க. நாங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்டே லேட்டாக தான் சொன்னோம், 3 மாதத்துக்கு அப்புறம் தான் சொன்னோம். ஏன்னா வந்து கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து சொல்லணும். ரெண்டாவது, சில விஷயங்கள்ல நம்ம அவசரப்படக்கூடாது, நின்று நிதானிச்சு தான் சொல்லணும். அதனால தான் நாங்கள் வந்து வீட்டில் உள்ள எல்லாருக்குமே வந்து 3 மாதம் சொன்னோம். சரி, உங்கள் எல்லாருக்கும் வந்து 5 மாதம் முடியட்டோ சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் வந்து சொல்லிகிட்டே இருந்தாப்பில், இன்ஸ்டாவில் கேட்குறீங்க, ஃபேஸ்புக்கில் கேட்குறீங்க, மறுபடியும் யூடியூப்பில் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சத்யா வந்து பிறக்கணும், பொம்பளை பிள்ளை பிறக்கணும் இப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. சத்யா வந்து பிறந்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம் நாங்க. ஆமா, அது வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். எப்படி யாரா இருந்தாலும் ஓகே தான். ஆமா, சொல்லுங்க நீங்க சொல்றதுதான் பெரிய இது, நாங்க சொல்றத விட. ஆல்ரெடி ஒரு பேத்தி இருக்கிறாப்புல, அடுத்து பேரனும் பேத்தியும் பிறந்தா ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்குறீங்கன்னா, வாழ்க்கையிலே வந்து தாத்தா பாட்டிக்கு அதாவது சொல்லுவாங்க, நமக்கு குழந்தை பிறக்கிறத விட நம்ம குழந்தைங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது தான் டபுள் பங்கு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு ஸ்ரீ வந்து சொல்லும் போது கூட, அவங்க அம்மா சொல்லும் போது கூட அவ்வளோ ஒரு ஹாப்பி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அதை விட அதுவும் நானும் வரலட்சுமியும் மட்டும்தான் இது பண்ணோம். அப்போ அன்னைக்கு சம காமெடி ஆயிடுச்சு, எதையுமே எடுக்க முடியல. ஆர்வத்தில் நீங்க கமெண்ட் பண்ண எல்லாமே வந்து நிறைவேறிச்சு. சோ வரலட்சுமி சீக்கிரமா சொல்லுங்கம்மா சொல்லிட்டு சில பேருக்கு எல்லாம் வந்து கால் பண்ணி சொன்னவங்கலாம் வந்து சொன்னோம், அவங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. எனக்குமே பாத்தீங்கன்னா 8 வருஷம் கழிச்சுதான் நான் ஃபஸ்ட்டு இவங்கக்கிட்ட சொன்னது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் குழந்தை வந்து தள்ளி போடவே போடாதீங்க. நிறைய பேர் ஒரு தப்பை பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜாலியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக முதல் குழந்தைய வந்து தள்ளி போட்டு
போடுவாங்க. இது வந்து நம்ம கேட்குறப்ப கிடைக்கிற ஒரு விஷயம் கிடையாது. கடவுளாக பார்த்து அமைக்கிறது தான் இந்த விஷயம் வந்து கரெக்டாக நடக்கும். அதனால் யாருமே சரி, இப்போ கல்யாணம் ஆகிற எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் குழந்தைய தள்ளி போடாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தைக்கு கூட நீங்கள் தள்ளி போட்டு அதுக்கப்புறமா பெற்றுக்கலாம். அதாவது நிறைய பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா நானே அந்த 8 வருஷம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்றது. கடவுள் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருக்குமே, அதாவது கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும், கிடைக்கும் போது நம்ம வந்து அதை பயன்படுத்திக்க வேண்டியது தான். உடனே கிடைக்கிறவங்களுக்கு அதை எதுவும் மிஸ் பண்ணாமல் தக்க வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. வந்து இதுதான் அம்மா வந்து ஏன்னா எங்கிட்டயுமே சொன்னது என்னன்னா, தள்ளிலாம் போடாதீங்க, வேறு எது வேணா இது பண்ணுங்க, தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து அதுதான் வந்து ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய பேருமே வந்து அதுதான் கமெண்ட்லேயுமே போட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நிறைய பேர் இப்போ இங்கே கீழேயுமே நிறைய இதெல்லாம் சொல்லுவீங்க, ரொம்ப ஹாப்பி. நீங்கள் யாராவது பிரெக்னெண்ட்டாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அம்மா வேற என்னங்கம்மா, நிறைய விஷயங்கள் வந்து இனிமேல் நிறைய முதல்ல வந்து கேட்பீங்க, அம்மா மாசமா இருக்கிறாங்க, என்னெல்லாம் சாப்பிடணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும். இனிமே வந்து ஒவ்வொன்றா வரலட்சுமி செய்யும் போது உங்களுக்கும் வந்து நான் இது பண்றேன். ஆனா ரொட்டீனை இவங்க கடைப்பிடிக்கிறது கிடையாது, டைம் வந்து ஃபாலோ பண்றது கிடையாது. கண்டிப்பா வந்து மாசமா இருக்கிறவங்க டைம் ஃபாலோ பண்ணணும், டைமுக்கு சாப்பிடணும். ரெண்டாவது, ஒவ்வொரு மந்த்தும் மாறும் போது அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபுட்டுகளை வந்து மாத்திக்கிட்டே போகணும். அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். வெயிட்டும் வந்து நமக்கும் கூடணும், குழந்தைக்கு கூடணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம இது பண்ணோம். ஒரு 3 மாதம் எதுவும் சாப்பிட முடியாது. அப்போது வந்து தண்ணி ஆகாரமாக குடித்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். 8.5 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சாப்பாட்டை குறைக்கணும். ஏன்னா ரொம்ப வெயிட் போட்டுட்டாலும் கஷ்டம். இது ஒவ்வொன்றா நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நாங்கள் இது பண்ணது வந்து ஃபஸ்ட்டு நான், அதாவது ரமேஷ் கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டு வரும்போதுலேருந்தே நான் சொல்லுவேன், ஓகே நீ கல்யாணத்தை தள்ளி போட்ட, ஆனால் குழந்தை பிறக்கிறத வந்து நீ தள்ளி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம கையில் கிடையாது, உண்மையிலே கடவுள் மனசு வச்சாதான் இதெல்லாம் நடக்கும். என்னதான் இருந்தாலும் செக்அப் போனோம். ஆமாம், டாக்டர் கிட்ட அவங்க வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு அவங்க வந்து அவங்களே கண் கலங்கிட்டாங்க. ஸோ வந்து யார் இது பண்ணாலும் கிடைக்காது, கடவுள் நினச்சாதான் வந்து இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கண் கலங்கிட்டாங்க. நல்லா செம்ம ஹாப்பி, உங்க எல்லாருக்கும் ஹாப்பியா இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்து அடுத்து சூப்பர் சூப்பரான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மறக்காம அதெல்லாம் பாருங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். அம்மா நான் இதில் சொல்லுவோம், ரமேஷ் ஆர்வ கோளாறுல என்ன பேசுறோன்னே தெரியாம பேசிட்டு இருக்காரு. இப்ப நாங்க எடுத்துட்டு மேல வந்துட்டோம் போட்டோ எடுக்கிறதுக்காக. அப்பா வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஒரு சம காமெடியாச்சு. காலையில செக் பண்ணும் போது இப்ப அவட்ட கேப்போம் என்ன சொல்றாருன்னு பாக்கலாம். அப்பா நானும் வரலட்சுமி ஆனந்த கண்ணி காலையில 5 மணி இந்த மாதிரி அத்து பேரனை பேத்திய வர போறான். எப்படி இருக்கு உங்களுக்கு சந்தோஷம் தானே? அப்பாவுடைய வார்த்தையை நிறைய பேர் கேட்கணும் கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா, இல்லை சில பேர் தான் சொல்லுவாங்க, கமெண்ட்லாம் போடுவாங்க அப்பா பேசவே மாட்டாருன்னு சொல்லிட்டு. ஏன் வீடியோல பேச மாட்டீங்க? ஓகே சூப்பர்.